ஆட்டை உள்ளுக்குள்ள விட்டோம்னா ஆட்டை உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஏரோட வரும். இதுங்களா ஃபுட்பால் பிளாட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்கு உங்களுக்கு. அது பிளாட் உள்ளுக்குள்ள போனோம்னா ஃபுல் ஆகிடும், ஃபுல் ஆனால் ஆஃப் ஆகிடும். யாராவது கீழே ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பிளாட் இருக்க லைட்டாக சுருங்கும், சுருங்கும் போய் இது ஆன் ஆகிடும். மறுபடியும் மறுபடியும் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கிருந்து தண்ணி வருதுங்களா, அங்கிருந்து வந்து இந்த வழியாக தண்ணி வருது, சோலார் வாட்டர் ஹீட் இருக்கு. இங்கே வந்து நம்ம அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற லைன், அவுட்லெட் போகிற லைன். இது வந்து சோலாருக்கு வர லைன், இந்த லைன் வந்து இந்த வழியாக போகுது. இது கேட் வால்வு, இது ஆல்ரெடி டேங்க் ஃபில்டாக இருக்குது. முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம், ப்ரெஷரோட லைன் போகுதுக்குள்ள. இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு, உள்ளுக்குள்ளே போகிற தண்ணி வெளியே வராமல் இருக்கிறது. இது வந்து ப்ரெஷர் ஓவராக ஆயிடுச்சுனாக்கா இதில் ரிலீஸ் பண்ணிவிடும். அது எப்படி ரிலீஸ் பண்ணணும்னா நான் காம் பண்ணுங்க, நீங்கள் இந்த பண்ணணும், இப்படி ரிலீஸ் பண்ணும். உள்ளுக்குள்ள ப்ரெஷர் ஓவர் ஆச்சு, அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஹீட்டிங் எலிமெண்ட், இது ஒரு வேளை அவங்க வந்து நான் சன்னி டேஸில் வந்து அந்த ஹீட்டராக யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஹீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளுக்குள்ள வந்து லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக கனெக்ஷன் கொடுக்கணும். இதுக்கு தனியாக கனெக்ஷன் ஆகும், ஒயர் கனெக்ட் இதில் பண்ணாங்கன்னா அது ஒர்க் ஆகும். சரிங்களா, நார்மல் கனெக்ஷன் மாதிரி தானே சார்? நார்மல் கனெக்ஷன் மாதிரி தான். ஓகே, நார்மல் கனெக்ஷன் மாதிரி தான். அவங்க கேட்டால் மட்டும் பண்ணிக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு மெசேஜ் இருந்ததுன்னா அது பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது, இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரெஷர் செட் ஆக வரைக்கும் ஆடும். ஓகே, அதுக்கப்புறம் அப்படி இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ அவங்க இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லையா, அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம், அவங்க யூஸ் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணி சொல்லுங்க. இப்போதைக்கு அதர்வைஸ் தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இது வந்து அவுட்லெட்டு, இது வந்து ஹாட் வாட்டர் அவுட்லெட்டு. இது வந்து தண்ணி வந்து வெளியே போடுறோம் அவங்க வீட்டுக்கு, பாத்ரூம்ஸுக்கு போகிறது. ஓவராக ப்ரெஷர் ஆகிடுச்சுனாக்கா இங்கே ரிலீஸ் ஆகிடும், இந்த வால் வழியே ரிலீஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். கீழே ஒரு ட்ரெயின் போட்டுக்கலாம், கீழே ட்ரெயின் போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போகிறதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும் சொல்கிறீங்களா? அழுக்கதாக இருந்தால் ஃபுல்லாக ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். இப்போ நம்ம எதுவும் உள்ள ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணோம்னா உள்ள அழுக்கு எல்லாமே சுத்தமாக வெளியே வந்துடும். நம்ம எதுவுமே மெயின் இது பண்ண ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பம்பை ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளோஸ் இன்லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணணும், ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டோம்னா எல்லாம் வந்து அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு மறுபடியும் அதை ஆன் பண்ணினாக்கா ப்ரெஷரோட தண்ணி உள்ளுக்குள்ள போக முடியல, அப்பவும் வெளியே வரும். வெளியே வந்து ஃப்ரெஷ் வாட்டராக வெளியே வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இன்லெட் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு இது வந்து இதோட ப்ராசஸ் என்னன்னாக்கா இது இன்லெட், இது இன்லெட் இந்த வழியாக தண்ணி உள்ளுக்குள்ளே போகும். கோல்டு வாட்டருக்கு வழியாக போய் இதை வந்து எப்படின்னாக்கா ஒவ்வொரு ஃபின்ஸுக்கும் 9 ஃபின்ஸ் இருக்கும், 9 டியூப்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றும் சர்க்குலேட் ஆகி எல்லாமே அந்த வேலையை செய்யும். சர்க்குலேட் பண்ணி என்ன பண்ணோம்னாக்கா இப்படி ஒரு சர்க்குலேட் ஆகி இந்த வழியாக அவுட்லெட்டு மேலே போயிடும். சரிங்க, அது அவுட்லெட்டு, இது இன்லெட், அவ்வளோதான் ப்ராசஸ்ஸுங்க.